எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாத சிறப்பு வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர்ற திங்கட்கிழமை ஆடி பிறக்குது. அதுவும் ஆடி அமாவாசையோடு பிறக்குது. ரொம்ப விசேஷமான நாட்களாகவும் மாதமாகவும் கொண்டாடுவோம் நம்ம எல்லாருமே. ஆடி என்றாலே வந்து இறைவனுக்கு உகந்த மாதம். ஆடி முழுவதுமே 30 நாளும் நம்ம விளக்கேற்றி கும்பிட்டோன்னா ரொம்ப வீட்டுக்கு சுபீட்சம் உண்டாகும், தெய்வ கடாட்சம் இருக்கும். ஆடி மாதம் 30 நாளுமே நம்ம வாசலையும் விளக்கேற்றலாம், நம்ம பூஜை ரூம்லையும் விளக்கேற்றி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. காலையில் 4 to 6 இது ஏற்றி கும்பிட்டோம்னா இதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளை எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, குழந்தை பாக்கி இல்லாதவங்களாம் அந்த அம்மாவை வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் கைகூடும். 2 தீபம் வாசல்லே 2 தீபம் ஏற்றுங்க, பூஜை ரூம்லேயே 2 தீபம் ஏற்றுங்க. 2 விளக்குலையுமே நெய் ஊற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம். விளக்கு ஏற்றும் போது கற்கண்டு போட்டுக்கோங்க, இல்லாட்டினா அந்த ஏலக்காயும் கிராம்பும் இந்த 2 விளக்குலையுமே 2 போட்டுக்கோங்க. 2 விளக்குலையுமே நான் ஏலக்காயும் கிராம்பும் போட்டிருக்கேன். இதை ஏற்றி நீ வழிபட்டினாலே வீட்டில் எந்த ஒரு கஷ்டம், கெட்ட சக்தி, தீய சக்தியெல்லாம் நுழையவே நுழையாது. ஆடி மாதத்துலேயே ஆரம்பிச்சிருங்க. இந்த உருளி எடுத்துக்கோங்க, ஒரு உருளி. உருளி நிறையா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பாதி தண்ணீர் பாதி பன்னீராக ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் உருளி மண் உருளி எடுத்துக்கோங்க. நான் கண்ணாடி பாத்திரம் தான் எடுத்துக்கிறேன். அதில் பன்னீரும் தண்ணியும் கலந்த பிறகு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க. 1 பிஞ்சு குங்குமம் போட்டுக்கோங்க. 1 பிஞ்சு சந்தனத்தூள், 1 பிஞ்சு ஜவ்வாது, சின்ன துண்டு பச்சை கற்பூரம், இதெல்லாமே போட்டுக்கோங்க. 1 எலுமிச்சம்பழம் கருப்பு இல்லாத வாங்கிக்கோங்க. 1 5 வேப்பலை போட்டுக்கோங்க. என்ன மனமுள்ள பூ இருக்கோ அது பூரா அந்த உருளியில் நிரப்பி விட்டுறலாம். உங்கள்கிட்ட என்ன மனமுள்ள பூ இருக்கோ அதை வந்து உருளியில் நிரப்பி விட்டுறலாம். சம்பங்கிப்பூ ரோஸ்னாலும் இந்த மாதிரி அலங்கரிச்சுக்கோங்க. இதை நீங்கள் வரவேற்பறையில் வச்சுட்டாலே வர்றவங்களாம் நல்லா பார்க்கும்போது நம்மள்கிட்ட இருக்க எதிர்மறை சக்தியெல்லாம் வீட்டிலருந்து விலகிடும். நீங்கள் வைக்கலைன்னா இப்போ இந்த ஆடி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சுருங்கப்பா. குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது, அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தண்ணீர் பாதி தண்ணீர் பாதி பன்னீரும் கலந்துக்கோங்க. அதில் ஒரு விரலி மஞ்சள் போட்டுக்கோங்க. ஒரு மனமான பூ மல்லிகைப்பூ அல்லது ரோஜாப்பூ போட்டுக்கோங்க. அந்த ஒரு சம்பங்கியும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சந்தனம் குங்குமம் இதையுமே நம்ம வந்து கொஞ்சம் வேப்பலை போட்டுக்கலாம். கொஞ்சம் சந்தனம் குங்குமம் இதையுமே நம்ம வந்து கொஞ்சம் வேப்பலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வேப்பலை போட்டுக்கோங்க. இதையுமே நீங்கள் குலதெய்வ மாதிரி நினச்சி வழிபட்டிங்கன்னா குலதெய்வோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்பயுமேப்பா சின்ன கிண்ணத்தில்ப்பா பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எப்பயுமே வந்து நீங்கள் வந்து பூஜை ரூமில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்படி வைக்க இது நாள் வரைக்கும் வைக்கலன்னா இப்போ இந்த ஆடி மாதம் முதல் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஆடி முதல் தேதி ஒரு சின்ன கிண்ணத்தில் கல் உப்பு விரலி மஞ்சள் 1 ரூபா காயின்ஸ் இந்த பூ கொஞ்சம் வச்சு இந்த வாசலில் கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு வாரம் வாரம் மாற்றிடுங்க. மஞ்சள் துணி வச்சு அதில் மேலே பாலித்தீன் கவர் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த உப்பு மஞ்சள் காயின்ஸு இந்த பூ இதை வச்சு நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா அது நல்லது, ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்கும், கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஏன் பாலித்தீன் கவர் வச்சு வைக்க சொல்கிறேன்னா அந்த உப்பு வந்து தண்ணி பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் அந்த கவர் பாலித்தீன் கவர் வச்சு அது மஞ்சள் துணி வச்சு பாலித்தீன் கவர் வச்சு அதுக்கு மேலே இதெல்லாம் வச்சு மூட்டை மாதிரி முடிச்சு கட்டி நீங்கள் வாசலில் நிலை வாசலில் கட்டி விட்டுருங்க. ஆடி மாதம் அம்பாளுக்கு வந்து வேப்பிலையும் ஒரு ரோஜாப்பூ அல்லது வெள்ளப்பூ கலந்து மாலை கட்டி போடுறது ரொம்ப விசேஷம். அதையும் நீங்கள் கட்டி அம்பாளுக்கு 30 நாட்களும் போடணும். இது வசம்பு நாட்டு மருந்துகள் கிடைக்கும். இதுவுமே நீங்கள் வாசலில் கட்டி தொங்க விடலாம். எந்த ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளும் நுழையாது. வசம்பு விளக்கு, வசம்பு தீபம், தூபம் அதை பற்றி நிறையா கருத்துக்கள், மகத்துவம், மருத்துவம்லாம் இருக்குது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஆடி முதல் தேதி கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் அம்பாளுக்கு உகந்தது. எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சும் நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு செய்யணும். வெத்தலை 5 கொட்டைப்பாக்கு வச்சுருங்க. எனக்கு அந்த கொட்டைப்பாக்கு கிடைக்கனால இந்த பாக்கு வாங்கியிருக்கிறேன். 5 கொட்டைப்பாக்கும் 5 வெத்தலையும் வச்சுக்கோங்க. விரலி மஞ்சள் முனைமறியாத மஞ்சள்னு சொல்லுவாங்க, இதையும் நீ வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். பூஜை அறையில் ஆடி முதல் தேதியில் இது அத்தனையுமே நான் சொன்ன அத்தனையுமே வச்சு கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உடச்சி சாமி கும்பிட்றதா தான் நீங்கள் தேங்காயும் வச்சுக்கலாம், 2 வாழைப்பழமும் வச்சு கும்பிடுங்க. தசாங்கப்பொடி நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன், தசாங்கப்பொடி எப்படி தயாரிக்கிறேன் வீடியோ போட்டிருக்கேன். டெய்லி நீங்கள் தசாங்கப்பொடி ஏற்றுனீங்கன்னா அதுலேயும் தெய்வ கடாட்சம் உண்டு, கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். வீடு பூரா நல்ல கமகமன் மணக்கும். ஆகர்ஷண பொடி அதுவுமே எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆகர்ஷண பொடியும் தசாங்கப்பொடியும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தேதியில் வாங்க வேண்டிய பொருள் வந்து கல்லுப்பு மஞ்சள், இந்த மண்டவெல்லம், விரலி மஞ்சள், எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு. இது முக்கியமானதுப்பா, இது முக்கியமானதை வாங்கி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு, நம்மளுக்கு தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். பச்சரிசியும் வாங்கிக்கோங்க. பொங்கல் பச்சரிசி வாங்கிட்டு இந்த வெள்ளம் கலந்து தெய்வத்துக்கு வந்து பொங்கல் செஞ்சு நீங்கள் கும்பிடலாம் அன்னைக்கு.
ஆடி மாதம் பிறந்துட்டாலே அடுத்தடுத்து வரும் மாதங்கள் பூராமே நம்மளுக்கு விசேஷ நாட்கள் தான். அடுத்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி எல்லாமே வந்து விசேஷமான நாட்கள் தான். ஆனால் ஆடியில் தான் முதல் மாதம் நம்ம அம்பாளை கும்பிடுறதுக்கு விசேஷமான மாதம் வந்து ஆடி மாதம் தான். ஆடி மாதத்தை அம்பாளுக்கு மட்டும் கூழ் காய்ச்சி எல்லா கோயில்லையும் ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆனி மாதமே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நாங்கள் குண்டி போய் கேட்பேன், இதெல்லாம் கொடுத்து மொத்தமாக எல்லோரும் கொடுத்த பிறகு அது பெரிய அண்டாலா கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. எப்படி ஆடி மாதம் கும்பிடுவாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் கும்பிடுவேன். ஆடி மாதம் பிறந்துட்டாலே இந்த மாதிரி தான் விளக்கேற்றி, காலையும் மாலையும் விளக்கேற்றி, வாசல்லையும் விளக்கேற்றி, கல்லுப்பு கண்டிப்பாக அன்றைக்கி வாங்கிடுவேன், விரலி மஞ்சள் வாங்கிடுவேன், வாழைப்பழம் பூ எல்லாமே வாங்கி வச்சு நானும் கும்பிடுவேன். நீங்களும் அதே மாதிரி கும்பிடுங்க. வளமும் செல்வ வளமும் குழந்தை வளமும் பெற்றும் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்களும் வேண்டிக்கங்க.